ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வலசரவாக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸில் எல்லோரும் இப்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிந்தட்டிக்கில் அழகழகான எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீஸ் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, எல்லாமே இப்படி காமிச்சா எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, உங்களுக்காகவே ஒரு எபிசோட். அதாவது டிசைனர் சாரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் இருக்கணும், அப்போ தான் அது டிசைனர் சாரீஸ். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கும் கொடுக்கறதுக்காகவே இந்த முறை பார்த்தீங்கன்னா அழகழகான ஒர்க் சாரீஸுங்க ரெண்டு எபிசோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிந்தட்டிக் பேஸில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒர்க்கு வீவிங்ஸ் அந்த மாதிரி கூட வருவாங்க. விட போகிறதுல அவங்களை எல்லாரையும் வர வைக்காமல் தீபாவளிக்குள்ளே சித்ராஸ்குள்ளே ஒரு என்ட்ரியை போட்டே ஆகணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இது பாருங்கள், இன்ன மாதிரியான ஒரு டொமேட்டோ கலருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஷிஃபானுங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே கையிலே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு எப்படி இருக்குது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ். அதாவது டிசைனர் சாரீஸ் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் கிடைக்குங்க. அழகழகான டிசைனர் சாரீஸ் அதாவது வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பொதுவாக நம்ம போகிறதில்ல, அதுவும் நம்ம காமிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1200 தான், 1199 இந்த மாதிரி ரேட்ஸ் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா ரீசனபிளாக இருக்கணும். நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வரீங்கன்னா அதுக்குள்ளே ரொம்ப நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும். இது சித்ராஸோட கான்செப்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா ரேட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கூட எடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த டெம்ப்டிங் வந்து நம்ம கொடுத்தே ஆகும். அதே மாதிரி ரீசனபிளாக 100% உங்களுக்கு கொடுத்தே ஆகுங்க. இது பாருங்கள், இந்த கிரே கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சில சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்கிறத எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும், இருந்தாலும் பிரித்து பார்ப்போம். மற்றது அப்படியே அந்த கலர் காம்பினேஷன்ஸை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேட்ச் பார்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, இதெல்லாம் டைரக்ட் எம்ப்ராய்டரி எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ப்ளவுஸ் பாருங்கள், சூப்பர் ஹிட். பகல் புரியில் ஒரு பார்டர் மட்டும் வச்சு தந்திருக்காங்க, இப்படி போட்டால் தான் அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி அடுத்ததாக பாருங்கள், ஒரு ப்ளூ, ஐயோ என்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டஃப்க்கு அப்படி எடுக்கிறாங்க. பார்த்தோன்னே எங்கள் ஜார்ஜெட் வித் பார்டர் இல்லையா, ஷிஃபான் வித் பார்டர் இல்லையா, மார்பிள் வித் பார்டர் இல்லையா, இந்த மாதிரி இப்போது உங்களுக்காகவே உங்கள் ஆசைவும் பூர்த்தி பண்ணுறதுக்காக அழகான ஒரு எபிசோடுங்க, அப்படி தான் சொல்வேன். எப்படி இருக்கு பாருங்கள், செம்ம அழகழகு கலர்ஸுங்க, சூப்பர் ஹிட்டாக இருக்கா. இது பாருங்கள் ப்ளவுஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து இது மாதிரி ப்ளவுஸு பீஸ் தனியாக இப்படி காமிச்ச உடனே இதுக்கு செப்பரேட்டாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதோட ப்ளவுஸ் தான் இது, இது செப்பரேட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி. எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்கா. ஒரு டார்க் ப்ளூவில் எப்படி ஒரு செல்ஃப் டோனுங்க, நம்ம சொல்லுவோமே டோன் டு டோன். அதாவது என்ன கலர் ஒரு பேக்ரவுண்டு இருக்கோ இல்லை க்ரௌண்டுன்னு சொல்லுவோம், அதில் அதே கலர்லேயே எம்ப்ராய்டரி, செமையாக இருக்குங்க. இது பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு கோல்டன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அருமையாக இருக்கா. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் செமி சில்கில் எம்போஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அது கூட நிறைய வந்திருக்கு. எபிசோட்ஸ் தான் பண்ண முடியல. கம்யூனிட்டி பாரையும் ப்ளீஸ் என்ன கேட்குறேன்னா வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம யூஸ்வலி நம்ம சேனலில் சொல்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் சொல்வேன். அதே மாதிரி நிறைய பேர் சிலர் தான் அப்படி சொல்லணும், அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்க நான் சர்ச்சிங்கில் பார்த்தங்க திடீர்னு வந்தது அந்த கலெக்ஷன் இல்லை. ஆமாங்க, முன்னாடி உள்ளது இருக்காது, நம்ம அப் டு டேட் ட்ரெண்ட் செட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டை தான் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு நம்ம போடுற வாரத்தில் 3 வீடியோவும் உடனே வந்துடும், நீங்களும் உடனே வந்துடலாம், எடுத்து போட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தானங்க இவ்வளோ சிரமப்படுறோம். ரீஸ்டாக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதாவது ரொம்ப நிறையா அதை திருப்பி வர வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டி பாரில் நான் அதை போடுவோம், அதை நீங்கள் பார்த்த உடனே வந்துடுங்க. இது பாருங்கள், இது ஒரு மார்பிள் ஃபேப்ரிக்கு, இதில் இவ்வளோ அழகான பேட்ச் ஒர்க் பாருங்கள். டிஜிட்டல் பிரிண்ட்டை இவ்வளோ க்யூட்டாக பேட்ச் பண்ணி இருக்காங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு நடுவில் பாத்தீங்களா அழகான டர்சல், எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வித்தியாசம். இது பாத்தீங்களா எப்படி இருக்கு, சாமையா இருக்கா. அதாவது காட்டன்ஸ்ல பேட்ச் ஒர்க்கு அது டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி சிந்தட்டிக்ல பேட்ச் ஒர்க் கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. கட்னா எப்படி இருக்கும் தெரியுமா, இது விரும்புறவங்களுக்கு மட்டுமே அது தெரியுங்க. இது பாருங்க அழகா, இது வந்து பேக்ல உங்களுக்கு நெக்கு கீழே வர மாதிரி ஒரே ஒரு பேட்ச், சூப்பரா இருக்கா. அடுத்ததா பார்ப்போம் பேட்ச் ஒர்க்கில் எவ்வளோ விதவிதமான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ். வா, இது எப்படி இருக்கு, செமையாக இருக்கா. டிஜிட்டல் பிரிண்டடை அப்படியே பேட்ச் ஒர்க்கில் தந்திருக்காங்க,
எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? இப்படி தாங்க வித்தியாச வித்தியாசமாக தேடி தேடி உங்களுக்காக வர வைக்கிறது சித்ராஸோட வழக்கம். அப்படி தான் சொல்லுவேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே எதையுமே தேட தேவையில்லை. சித்ராஸை யூடியூப்பில் வந்த உடனே தேடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் நீங்கள் அடிக்கும்போது நம்ம பத்து சில்க்குக்கு ஸ்பெல்லிங் சொன்ன மாதிரி சொல்கிறேன், சித்ராஸ் வளசரவாக்கம் CHITHRAASன்னு போடணும். நீங்கள் CHITRAAS இல்லை அப்பாஸ்டிபி போட்டு ஒரு எஸ் போடுறது அப்படிலாம் தேடாதீங்க. இல்லை சித்ராஸ் ஃபேஷன் அடிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. ஏன்னா கஸ்டமர் கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க, இன்னங்க வரல. அதை ஸ்பெல்லிங் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், க்ளீனாக நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடிங்க, உடனே உள்ளே போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்குள்ளே போய் டைரக்டாக பாருங்கள், CHITHRAAS ஒரு ஸ்பேஸ் விட்டு வளசரவாக்கம். நீங்கள் ஏன்னு அடிக்கும் போதே நம்ம வந்துடும், உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்கில் எப்படி ஒரு பேட்ச் இருக்குது. ஐயோ என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகான பேட்ச் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வராதுங்க, செலக்டிவாக வரும். இது யாருக்கோ தெரியல அப்படி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி, இது யாருக்குன்னு தெரியலன்ற மாதிரி நீங்கள் உடனே வந்தால் உங்களுக்கே இருக்கும். அது பாருங்கள் இவ்வளோ அழகழகு கலெக்ஷன்ஸ், இவ்வளோ அழகழகு கலர்ஸில். இது பாருங்கள் செம்ம பந்தாவாக இருக்குங்க. இது எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு எல்லோவில் என்ன மாதிரியான பியூட்டிஃபுல்லான பேட்ச் ஒர்க். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, கலக்கலாக இருக்கா? அடுத்ததாக பாருங்கள் ஒரு இதே மாதிரி பியூரில் எப்படி ஒரு கலம்கரியை பிரிட்டியாக பேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பேட்ச் ஒர்க் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது பாருங்கள், இது சாரி வந்து பேக்ரவுண்டு இது தாங்க. இது எல்லாமே பேட்ச் ஒர்க், இது மொத்தமுமே பேட்ச். எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்டர் பாருங்கள், இவ்வளோ அழகாக பேட்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பேட்ச் ஒர்க்கு தான். அதாவது பார்ட் பார்ட்டாக குட்டி குட்டியாக போடுற பேட்ச் ஒர்க்கு அது ஒரு விதம். இது அழகான பேட்ச் ஒர்க்கு. எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு பார்டர் நேச்சுரலாக அதுலேயே வீவிங்கில் வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன் வித் பேட்ச் ஒர்க். அழகாக இருக்கா, விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணுமா, உடனே வந்துடணும் சித்ராஸுக்கு, அப்போ தான் உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்கும். இது பாருங்கள் எப்படி ஒரு கோல்டன் மஸ்டர்டுக்கு இவ்வளோ அழகான பேட்ச் ஒர்க் வித் ப்ளவுஸ். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா? இது பாருங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட் உங்களுக்கு அதே டிஜிட்டல் பிரிண்டட் ப்ளவுஸ் கூடங்க, செம்மையாக இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள் இந்த மாதிரி செலக்டடான ஒரு எபிசோட்ஸில் கலெக்ஷன்ஸ் வருதுன்னா விட்டுறக்கூடாது, உடனே வந்துடணும். இது எப்படி இருக்குது, செம்ம பண்ணாவாக இருக்கா? அடுத்ததாக பாருங்கள் நம்மகிட்ட சிந்தட்டிக்கில் மட்டும் அவ்வளோ வெரைட்டிஸுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகழகான சாஃப்ட் ஜார்ஜெட்டில் பியூட்டிஃபுல் பார்டர்ஸ், அதே மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ், இது மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்காகவே, அதாவது தீபாவளிக்காக. இது பாருங்கள் செம்ம அழகான ஒரு எம்ப்ராய்டரி சாரி. இது பாருங்கள் ஒரு சில்க் பேஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல் செல்ஃப் டோன் எம்ப்ராய்டரி, அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு க்யூட்டான பார்டர், ரசனையான படைப்பு அப்படி தாங்க சொல்வேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், சாரி ஃபுல்லாகவே அழகான எம்ப்ராய்டரி ஒர்க். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்கா? இது பாருங்கள் அதோட காம்பினேஷன் அப்படியே ஹைலைட் ஆகிற மாதிரி ஒரு டிஜிட்டல் பிரிண்ட். அதுவும் என்ன மாதிரி ஃபேப்ரிக் பாருங்கள், லினன் ஃபேப்ரிக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும் அழகான இந்த எம்ப்ராய்டரி நெட்டட் ஃபேப்ரிக் மேலே போட்டு வர்ற கலெக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா, வேர் பண்ணிங்கன்னா. இது பாருங்கள் இந்த பார்டர்லேயே அழகான டிசைனுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் பாருங்கள் அழகான ஃப்ளவர், அதில் பாருங்கள் பேர்ல். இது பாருங்கள் டார்க் ப்ளூ தான், லிட்டில் பிட் லைட் ப்ளூவில் ஒர்க்மேன்ஷிப், செல்ஃப் டோன், கான்ட்ராஸ்ட் பார்டர். எப்படி இருக்குது, அதுவும் டிஜிட்டல் பார்டர். அந்த பார்டரில் ஒரு ஒரு இடத்துலையும் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த மாதிரி ஃப்ளவர் வித் அழகான பேர்ல், பியூட்டிஃபுல்லாக இருக்கா, செம்ம அழகாக இருக்கா. அந்த பார்டர் அப்படியே உங்களுக்கு செம்ம அழகான லெனினில் பிரிண்டட், அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட். இது பாருங்கள் அடுத்ததா லைட், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ரோஷா த்ரெட் ஒர்க்.
என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? இதுலேயும் பாருங்கள் எப்படி க்யூட்டான டீட்டெயில், சாமையாக இருக்கா? வா, ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன் சொல்லாமா. இதில் ஒரு ஒரு கலரும் அப்படி தாங்க இருக்கும். ஆஹா, பாட்டில் கிரீனா, நமக்கு பிடிச்ச கலராச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே வந்துடணுங்க சித்ராஸ்க்கு, அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடச்சிடும். இது பாருங்கள் எப்படி ஒரு அரக்கு கலர், அதில் எம்ப்ராய்டரி க்ரோஷா. இது பாருங்கள் ரெட்டு ஃப்ளோரசன்ட் பிரைட் ரெட் சொல்லுவோமே, செல்ஃப் டோன் எம்ப்ராய்டரி வித் பார்டர் பாருங்கள், அவ்வளோமே கட் ஒர்க் பார்டருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா? அடுத்ததாக பாருங்கள் ஒரு சில்க் பேஸில் எப்படி ஒரு அழகான எம்ப்ராய்டரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, சாமையாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைலைட்டிங்க, இந்த மாதிரி பார்டரில் அழகான ஃப்ளவர்ஸ் உள்ள சம் டிசைன் இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், சாமையாக இருக்கா? எம்ப்ராய்டரி சாரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சித்ராஸில் அன்லிமிட்டடாக கிடைக்குங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இது பாருங்கள் ஒவ்வொரு வெரைட்டியுமே நம்ம அப்படி தான் தந்துட்டுருக்குறோம். இது பாருங்கள் ஃபுல்லாக ஒரு பிரிண்டிங் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ அழகான எம்ப்ராய்டரி. இதில் பார்டர் கூட பாருங்கள், டிஜிட்டல் பார்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் அந்த டிஜிட்டல் அவங்க பண்ணியிருக்கிறது லினன் ஃபேப்ரிக்கில், இப்போ உள்ள ஃபேப்ரிக்கில் அது இல்லையா, பகல் புரியல, அழகான ஃபேப்ரிக். இது பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்களேன், சோமையாக இருக்கா? ஒய்யோ, எம்ப்ராய்டரி சாரீஸ்னால் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்க. லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி டு வேர்னு ஒரு சாரி எபிசோட் பண்ணியிருந்தோம், சரியான ரெஸ்பான்ஸுங்க. அதுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும், இது எப்படி போகும், எங்களுக்கு கூட இது நம்ம செய்கிறோம் எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். சும்மா கண்ணா பின்னான்னு ரெஸ்பான்ஸுங்க அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அன்லிமிட்டடாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் தீபாவளி வரைக்கும், அதுக்கப்புறமும் கிடைக்கும். ஆனால் ரெடி டு வேரில் இவ்வளோ கலெக்ஷனாக அப்படின்னு நினைக்கிற மாதிரி வெரைட்டி நம்ம தந்துட்டுருக்கோங்க. இது பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் இடையில இடையில சொன்னால் தான் உங்களுக்கும் தெரியும், ஓ இருக்குதா இன்னும் அப்படின்னு. அதுதான் நீங்கள் கம்யூனிட்டி பாரையும் செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகான கோல்டனில் எவ்வளோ அழகான செல்ஃப் டோன் எம்ப்ராய்டரி, சூப்பர் ஹிட்டாக இருந்ததா? இதே மாதிரி செம்ம அழகான வெரைட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.